ரெண்டு கொடுங்க. டா அப்படி. அண்ணா சேடப்பட்டி ஒன்னு கொடுங்க அண்ணா. தம்பி தூத்துக்குடி ரெண்டு கொடுப்பா. நானே தாங்க வச்சிருக்கேன். சில்லறையா கொடுங்க. அண்ணா சேடப்பட்டி நிக்கல. கொஞ்சம் பொரியா. பாத்தர் ஒன்னு. யார்ல ஒன்னு. ஜமீன் கோட்டை ரெண்டு. ஜமீன் கோட்டை ரெண்டு கொடுப்பா. जमीन कोटा वंदाजी इरंगुंगा नाम इल्ल जमीन कोट्टिक्कु ताने पोरोम सागवा पोरोम उयिर मेल आसै उल्लवर्गल इंद पक्कम सेल्लवुम உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும். யார்மாது நில்லு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜமீன் கோட்டைக்குள்ள போய் எவனு செத்து ஒளிஞ்ச கூடாங்க இருக்காதா? என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க? அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி. இந்த பாரு பத்திரிகைக்காரர்களை உள்ள விடல. டா பொண்ணு நில்லு. पत्रिका पढ़ते पूर्व जन्म याद எங்க இத தெச்சிட்டு போயிடுறங்க அட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளிய போறியா நீ என்னங்க நான் உங்க பொண்டாட்டிங்க அட எனக்கு நல்லா தெரியும்டி வெளிய போடி ஏய் கிளவி காதுல என்ன வச்சிருக்க உனக்கு தனியா சொல்லுமா முதல்ல வெளிய போ பெருக்குறதா அப்புறம் வச்சுக்கலாம் வெளிய போ முதல்ல நீ निकलमा कुछ तली पोंगा पोंगा கடவுளே அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ இதுதான் ஜமீன் கோட்டை இந்த ஏரியாவுல இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ் அத சுத்தி மேற்கே கருவாப்பட்டி கிழக்கே நாகலாபுரம் வடக்கே அம்மனூர் ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருக்கு அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தானை நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டாங்க ஆனா அவனோட இதே மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க துப்பறிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைபொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை அதை தேடி நம்ம மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வயசுல கோஷ்டி கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை நாம பத்திரிகையாளர் விஷயத்துல போனோம் அந்த பொண்ணும் கவனும் ஊர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன் எது எப்படியோ நம்ம ஆராய்ச்சியில ஃபைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைபொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மருவாக்கனி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பெட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் கோடி கோடி கோடீஸ்வரனா ஆகுறோம் இதுக்காக நிறைய பேர் அணிஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும் அப்புறம் பாப்போம் ஓகே see you then bye best of luck see you நீ போய் டைமா நீ போய் பேருக்கு இந்த குப்பையை கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துடுறேன் தாயே சீக்கிரம் வந்துரு கிடைச்சிருச்சா நம்ம ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்துல பிறந்தவங்க நம்ம கையில சிக்காம இருக்குமா சீக்கிரம் கார்ல ஏரியா ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கருவாப்பெட்டியில இங்க இருக்கு அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம் இல்ல அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம் 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு நாள் அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்தினா தண்ணியே வந்துடும் போல இருக்கு. எடுகொண்டல வாடா, போட்ட பழம்லாம் உண்டியல் தானா போயா. பெரிய புதைவல் ஆராய்ச்சி அவன் சொன்ன கடையில இருக்கான். எப்படி மிஸ் ஆகும்? யோ சோனியா கோடி கோடியா கிடைச்சிச்சு, கோடி கோடியா கிடைச்சிச்சு. ஒத்தே புதையலே, கோடி கணக்கில் புதையலே தங்கம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, கோடி கோடியா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. அடியா வள்ளியம்மா, உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே. அது அடியா வள்ளியம்மா, என் கொண்டாட்டிங்க காலையில் உங்க வேலைக்கு வந்தானா பூனை குறுக்க போச்சு. அவனும் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டான். அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தன்னு வச்சுங்க, இந்த பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையில தான் பங்கு கேட்டிருப்பனுங்களா. ஐயோ இவனும் பங்கு கேட்கிறானு. ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒல்லியம்மா ஓடுறேன், எங்கேயாச்சும் ஒளியில போறான். கமான், நீயா எங்கேயா ஓடுற? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும்ல. அதுவும் சரிதான் பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காதல பூனை குறுக்க போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கெட்ட சகனம்னு சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சகனம் தான். அவங்க சைஸ் என்ன, உங்க சைஸ் என்ன? அவங்க முழங்கால கூட நீங்க வரமாட்டீங்க. அவங்களோட கனவா இது? என்ன பலூன்? பெரிய பலூன். இது என்ன? ஊசி. சின்ன ஊசி. இப்ப பாரு, சின்ன ஊசி வேலை பாத்தியா? ஐயோ அந்த மூச்சிர போகுது பாத்தியாமா? இருட்டக்கா நீயாம பயப்படுற? என் முதலாளி சரியான குஜிரு கும்பா. என்னது குஜிரு கும்பாவா? 2 வருஷமா டாக்டர் அம்மா பையனை டாவடிக்கிறேன். உங்க 2 பேரையும் நான் தான் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம சாணி மாதிரி, அதான் குஜிரு கும்பா முட்டை பூச்சி. இவரெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாரோ அது என்ன அந்த அளவுக்கு ஆயிட்டியா? இன்னைக்கு உங்க ரூட்டை புடிச்சனா சல்லிபி சனம்ஃபா. என்னடா வீசி தொலைது? முதல்ல பல்ல விளக்குங்க. மவனே கையில மாட்டுனே, இன்னைக்கு உன சால டப்பி சையா வைக்கிறேன். சீக்கிரம் அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடசாமி அவசரப்படாத, சைலண்டா ஃபாலோ பண்ணி விஷயத்தை பிடிச்சிரு. பல்லு வலிக்கு 10 நாள் ஆச்சு, ஒரே ரத்தம். தண்ணி இல்லையே, அதுல எலி சுத்து கிடக்கு, பிளாக் நோய் வந்துருக்கு. துண்டு கூட கட்டம் போட்டு துண்டு இல்லையே, அது அங்க என்ன கிடக்கு? அதுல நாய் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு, அடைச்சு போட்டேன். இங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் இப்படிதான் தனமும் இடுப்புல கை வச்சுட்டு வச்சுட்டு போறா. அப்படியா? சும்மா தண்டனை நாமளே கொடுக்கணும். அந்த அரவை கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. வெரி குட். सीकर कोटाया फिटिंग चार्ज पापा उंगला ரெண்டு பேரை ஜாயின் பண்றீங்களா அதுக்கு ஊளே ஒரே இடமா போச்சு இது வரைக்கும் உங்களுக்கு 4540 ரூபாய் கொடுத்துட்டேன் இல்லையா இந்த யோ எங்க வச்சிருக்க ரகசிய ஆரே இது புடியா இது என்ன ரெண்டாவது லெட்டர் யோ புரியா இன்னையில இருந்து உனக்கு வருமானம் வருது 20 ரூபாய் 10 காஸ் யோ என்ன இது ஒண்ணே இல்ல மாப்ளே இது நம்ம மேட்டர் வேலைக்கார பொண்ணுகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க அதுக்கு தான் ஃபிட்டிங் சார்ஜ் 20 ரூபாய் 10 காசு என்னடா விளையாறியா போ பாறா யா முதல்ல தங்கச்சி உங்களுக்கு நான் ஃபிட்டிங் பண்றேன் உன் வேலைக்காரியா எனக்கு ஃபிட்டிங் பண்ண கூடாதா இந்த கலாய்க்கு தரமா யோ கத்தாதயா ஃபிட்டிங் பண்றயா கொடுமையா நானே அம்மாவையும் அந்த குதிரை கம்பாவையும் நினைச்சு பயந்துக்கிட்டு கிடக்குறேன் அந்தால உடுமா குறட்டு மண்ண நான் மட்டும் उजिल कुंबा नलमल इरुंदा तालक्का उजिल कुंबा तंगचे அவள டாவடிக்குற உன்ன உங்க ரெண்டு பேரிய ஃபிட்டிங் பண்ற என்ன அருவாளல சீ ஒண்ணுடுமா நீ தலைவா வரட்டுமா தலையாட்டினா போறாது வழக்கமா வாட்சியில் அனுப்புவே அதை சொல்லு தலைவா அப்பதான் சுறுசுறுப்பா அதை போய் செய்ய முடியும் சொல்லு சத்தமா சொல்லு தலைவா கரண்ட் மாதிரி உடம்புல ஏறட்டும் போர்ஸா போய் தாக்கிறேன் சொல்றா மாப்ள புஜிலு கும்பா தங்கச்சி தன்னந்தோப்புல வச்சு ஒரு வலி பண்ணிடுங்க जोड़ी मर को केवल रक्षा कटा सिखों को सजावने अंद पुल्ले तेरा अंद ये गति सोड़ा चुमोचु ऐ तो ना मरे तेंदल वरे அப்பா நான் எங்க அண்ணனை நினைச்சு பயந்துட்டேன். என்ன குதிரைக்கும் போனா உனக்கு அவ்வளவு பயமா? எங்க அண்ணனை குதிரைக்கும் போனா சொல்லாதீங்க. உங்க அண்ணன் கிட்ட வேலை செய்யற குள்ள பையலே சொல்றானே ரஸ்கல். ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. அது நீ எனக்கு மட்டும் தடாக்கட்டும். ஐயோ நீங்க அவர் மச்சாங்க. ஆமா உன் அண்ணன் உனக்கு அவ்வளவு வசதியா? ஆமா எல்லாத்தையும் விடவா? நீ படிச்ச படிப்பை விட? ஆமா. பணத்தை விட? ஆமாங்க. தங்க நகையை விட? ஐயோ நான் கும்பிடுற கடவுளை விட எங்க அண்ணன் தாங்க எனக்கு வசதி. என்ன விடவா சொல்லு? என்ன விடவா உன் அண்ணன் வசதி சொல்லு. தெரிஞ்சு அந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வசதியா உன் அண்ணன் வசதியா சொல்லு சொல்லு. எங்க அண்ணன் தாங்க எனக்கு வசதி. சரிதான் போடி. வாழ்க்கை பூரா உங்க அண்ணன் கூடவே இருந்து போய் எனக்கு தெரியும். நீ சும்மா தானே சொன்ன உன் அண்ணனை விட நான் தானே வசதி. நீங்களே போனதுக்கு அப்புறம் நீங்க போட்ட மோதிர எனக்கு எதுக்கு? ராஜேஸ்வரி இந்த மோதிரத்தை உங்ககிட்ட பிரிக்க முடியாது. ஏங்க இந்த மோதிரம் போட்டு 6 மாசம் தானே ஆச்சு, அதுக்குள்ள இதை பிரிக்க முடியலையே. எங்க அண்ணன் 16 வருஷமா வளர்த்த உடம்புங்க இது. என்ன எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? எங்க போற பார்வதி? எங்க போறீங்க? அதே கேக்குற வா வந்து பாரு. என்னடா அளவு சொல்லாம போறாங்க. அடி தாடி கொல்றாங்க. ஏ கிரிக்கெட் இது யார் குழந்தைடி? அடி செருப்பால இவ குழந்தையா? யார் குழந்தைடி? யோ போட்ட புள்ளையாடு. யாராச்சும் வாங்கிடுங்க, கொன்ற போறா, சீக்கிரம் வாங்கிடுங்க. நீங்கப்பா நீங்கப்பா பாப்பாத்தி பாப்பாத்தி பேர் என்ன? எப்பா பேரு? குழந்தை பேரு பாப்பாத்தி. குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? குடுமா குடு குடு. பார்வதி இந்த குழந்தை கொஞ்சம் பால் விட. கிரிக்கெட்டுக்குதான் அறிவில்லாம தூக்கிட்டு வந்துட்டான நீ வேற. யாரு பெத்த பிள்ளையோ என்ன ஜாதியோ சீப்போ. வடிவேலு வடிவேலு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்து கூட்டு வாயேன். வேற வேலையில வந்துட்டான். ஐயா போயிட்டீங்களா? போங்கடா. ஈவி இறக்கமில்லாத நாய்ங்க. இந்த குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன். 10ஓட வந்தோம்னா வந்துட்டு போறேன். போங்கடா. ஆமா இவ பெரிய கரெக்ட் வேலை பாக்குறாரு. எலி குட்டி போட்ட மாதிரி பிள்ளைகளை கட்டி வச்சிருக்க. வெட்டி அடிச்சு அலையற உனக்கு எதுக்கு அந்த குழந்தையெல்லாம்? கோச்சிக்காதடி, பச்சை குழந்தை பசிக்குண்டி. பால் குடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சோ. இத பாரியா மரியாதையா சொல்றேன். இந்த புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ரவைக்கே கள்ளிப்பாலை விட்டு குழந்தை கொண்டுறேன். ஏழை ஏழ்மலை உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாரையும் போகல எனக்கு என்ன மாராஜன் போவியா? குழந்தைய கையில வச்சு உட்காந்துருக்க பாரு. ஏண்டா அறிவிட்ட பாருடா, நீங்களாவது சொல்லக்கூடாது. ஏழை ஏழ்மலை நான் சொல்லுதுன்னு கேளு. அங்க பாரு வைக்க வேண்டி நிக்கு. அதுல தூக்கி போட்டு கலந்து போற இடத்துக்கு போட்டோம். நீ கேட்க மாட்டேன். கொண்டாட்டி வழக்கு பார்த்தாலும் பரவ போராடியோ. அடியாச்சி ஓ புண்டட்டி வர்றா இன்ன அந்த பொட்டக்கத்தை தூக்கிட்டு அலையறானவன் இன்னைக்கு கையில சிக்கனா ஆஞ்சிடுவேன் நம்மள இங்க பார்த்தாச்சு அவ்வளவுதான் அந்த கிழவஞ்சன மாதிரி அந்த வக்கவண்டல வச்சிரு துளி நல்லா இருந்தா போத்திட்டு போட்டோம் ஏல பாலே அந்த பைத்தியக்காரிகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன் என் பொண்டாட்டி ராட்சசி அவகிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியல மன்னிச்சிரு தாய் மன்னிச்சிரு எவங்கள்யாவது பட்டு பொழைச்சுக்கம்மா அப்பா அந்த குட்டி பாப்பாவை எனக்கு கொடுக்குறீங்களா இது என்ன நாக்குட்டியா குழந்தை மனுஷ உசுருடா ஏல மாடசாமி நீ ஏன் ஒரு அனாதை அம்மா தாத்தா எனக்கும் அப்பா அம்மா இல்ல அதுக்கும் அப்பா அம்மா இல்ல அதுவும் அனாதை அதுக்கு நான் எனக்கு அது ஏல நீ எப்பறா காப்பாத்துவ உனக்கே உன் முதலாளி காலையில திங்கிறதுக்கு ரெண்டு இட்லி தான் கொடுப்பான் அதுல ஒண்ணு பாப்பா கொடுத்துறேன் டீ கடைக்காரன் டீ கொடுப்பான்ல அதனால இருந்து பாலா வாங்கிக்கிறேன் அடாது தாய் உனக்கு ஆத்தா எங்கேயோ அப்பன் எங்கேயோ அண்ணன் இங்க இருக்கு அம்மா தாத்தா இந்த கையாலே பாப்பாக்கு ராஜேஸ்வரின்னு பேரு வைங்க அது யாரப்பா ராஜேஸ்வரி எங்க அம்மா தாத்தா எங்க அம்மா பேரு நான் பொறுக்கும் போது செத்து போச்சு எங்க அம்மானா எனக்கு ரொம்ப ஆசை தாத்தா ராஜேஸ்வரி 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 என்ன நான் விளையாட்டு சொன்னேன் இந்த உடம்பு உசுறு எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்தா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பொண்ணுங்க எந்த விஷயத்த வேலை சொல்ல வைக்கப்படுவாங்க வயசுக்கு வந்தது முதல்ல யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது ஆனா அது கூட முதல்ல எங்க அண்ணன் கிட்டதான் சொன்னேன் எனக்கு அப்பா அப்பா எல்லாமே எங்க அண்ணன் தான் ஒண்ணு சொல்றேங்க நான் செத்துட்டா எங்க அண்ணன் செத்துடும் எங்க அண்ணன் செத்துட்டா நானும் சத்தியமா செத்து போயிடுவேன் சரி அழகுது போதான் இதான் லெட்டர் லெட்டர் கொடுக்குற ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் எந்த லெட்டர் ராஜேஸ்வரி சத்தியமா நான் உன்னை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல அப்ப இது என்ன லெட்டர் வாங்கி படிய ஓ சஜா இந்த 20 10 சரி 40 10 சரி 60 வெச்சுக்க நான் மட்டும் பண்ண வெட்டி பார்க்காங்க பாரு செய்றது செஞ்சிட்டு முடிக்கிற லெட்டர் வாங்கி படியா சட்டமா படி முருகன் துணி நிச்சயதார்த்த நாள் குறிப்பு மணமகள் ராஜேஸ்வரி மணமகள் வசந்த் மாடுசாமி மெத்தனமா இருந்துறாத நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு பொசுக்குள்ள வந்துரும் அந்த டாக்டர் அம்மா தன் பையனுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் ஆமா தபாரு என்ன செய்வே தெரியாது வரதட்சணா பேசின தொகைய தம்படி பாக்கி இல்லாம அந்த மாட்டை கொடுத்துரு அந்தமா ஒரு மாதிரி பட்டுன்னு ஏதாவது கேட்டுரும் ராமசாமி அதான் விதவிதமா பூட்டு சேவை எல்லாம் பண்ணிருக்கேன் பட்டணத்துல போய் சில்லறை ஆக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை பிரமாதமா பண்ற தினம் நல்ல விஷயமா தான் போற அந்த மாரியாத்த உன்னை காப்பாத்துவா இந்த பாத்து ₹1 வச்சுக்கோ அண்ணே வாங்கிக்கோ ஆச்சு கை ராசியான கைய பட்னம் போறேல எனக்கு 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுப்பா நானா பார்த்தேன் ₹1 கொடுத்து ₹100 செலவிக்கிறியே என்ன நியாயம் இது டேய் நான் அப்படி இல்லடா மாரசாமி இந்த ₹2 வச்சுக்கோ தாத்தா நீ ஒண்ணும் கொடுக்கலையா நீ எங்க காலங்கத்தால டீக்கே கடன் சொல்லுவே மாடசாமி நல்லா உடம்ப பாத்துக்க நல்ல பேரோட வரணும் சீலா உதினா அகூரு டேய் நம்ம பாசி தாத்தாக்கு இல்லன்னு சொல்லு நான் என்னத்துக்கு இருக்கறேன் ஒரு கை கையில மாட்டேன் டேய் பந்த பாத்து போடுடா வீட பத்திரமா பாத்துக்க சரிங்களே அப்புறம் நான் ஊர்ல இல்லன்னு நினைச்சு யாராச்சும் புதுசா தேடி கண்டுபிடிச்சு பிட்டிங் வேலை பார்க்க போய்டாத என்ன அது தங்கச்சிக்கு மட்டும் இல்ல அடிச்சிருப்பால இந்த ஊர்ல யாருப்பா குஜிலி கும்பா நாயடா போட்ட பேரே மாத்திடா மண்டைய பொளந்துற நீங்க ராஸ்கல் அண்ணே குஜிலி கும்பா உனக்கு இந்த பேர் கரெக்ட்டியா யோ சுமாரியா முட்ட புஜி கொன்னுறேன் யோ என் பேர் மாடசாமியா மாடசாமியா இதுக்கு அந்த பேரே நல்லா இருக்கியா ஏங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல இங்கே சொல்லுங்க பின்னால ஒரே கூட்டமா இதோ இருக்கான முழு செவிடு எது சொன்னாலும் காதுல கேட்காது இவன் ஊமை சொல்றத வெளியே சொல்ல தெரியாது இவன் கண்ணு தெரியாதவன் என்ன சிக்கல் வந்தாலும் அடையாளம் காட்டி உங்களை வெளியே சொல்ல முடியாது அதனால ரகசியத்தை தாராளமா இங்கேயே சொல்லலாம் எங்க ஊருக்கு வந்துட்டு எங்களை நக்கல் பண்றீங்களா வந்தது சொல்லியா வந்துங்க எங்க கிட்ட ஒரு பொட்டி இருக்குது அதை கேட்க முடியல என்ன காட்ராஜி பட்டியா இல்ல ரெண்டுகள் போட்டி இல்ல தம்பி ரொம்ப பழசு பூமிக்குள்ள இருந்து தோண்டி எடுத்தது எந்த பொட்டி இருந்தாயா எங்க அண்ணன் கைய வச்சாருன்னா வாய போடந்து அதுக்குதான் குஜிலிக்கும் மாடசாமியை தேடி வந்திருக்கோம் பொட்டியை திறக்க எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் பாட்டி வகையா மாட்டிக்கிச்சு ஒரு 500 ரூபா போட்டு தாக்கலாமா சொல்றது கரெக்ட் தானே பாட்டி 500 ரூபாய் கேட்டா அப்படியே தரத்தால ஓடி போயிருவான் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு அப்போ ஒரு 250 ரூபா கேட்டுருவான் காட்ராஜ் பேரனா ஈஸியா திறந்துடலாம் ஒட்டி பழசுன்றீங்க அதனால ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க போச்சு போச்சு வியாபாரத்துக்கு 25,000மா என்னையா விளையாடுங்களா நீ ஊத்தன போனியா சும்மா காது குத்தாரியா ஊருக்குள்ள கிடைக்கிறதுனா கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் ஆமா ஆமா இந்த வேலை கஷ்டம் தான் இந்த நீ கேட்ட 25,000 25,000க்கு எத்தனை முட்டை ஏற எத்தனை முட்டை ஏற எத்தனை முட்டை அங்கெல்லாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது பணத்தை முதல்ல இந்த கவுண்டர்ல கட்டு தம்பி சொல்றாப்ல பாத்து அங்க கேட்டுங்க என்ன இந்த ஆட்டம் ஆடுற இந்த ரூபா நோட்டு வெயிட்ட தாங்குவியா ஆளு தம்மா தூண்டு இருக்கு மீச இம்மா பெருசு இருக்கு சேரலையே உம்மா மாதிரி ஆள மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு பழம் தம்மா தூண்டு உடல பந்தல உயரம் கம்மிதான் உடலங்க தரையில உருளும் கொஞ்சம் தள்ளி ஆமா 25,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் கூட்ட திறக்கணும்னு வச்சுக்க என்ன பண்றது அந்த ஆள 10 வருஷத்துக்கு சமையல்காரனா போட்டுக்கோ நல்ல சமைப்பா மாசம் 120 சம்பளம்னா வருஷத்துக்கு 100 ஓகே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இப்பதான் 6 மாசம் ஆச்சு ஏன் கேக்குற கொஞ்சம் உஷாரா இரியா அந்த ஆளு பொண்ணு விஷயத்துல ஒரு மாதிரி பல குடும்பங்களை பறந்துட்டானா ஏன்னா நீங்க கொடுத்தது கள்ள நோட்டு இல்லையே எல்லாமே பேங்க் நோட்டு வேடிக்கை பார்க்காதையா ஏமா போ சரி ஏறுது அண்ணே வேடானே பத்தமா போய்க்கோனே அண்ணே போய்ட்டு வாங்க நான் பட்டத்துல வந்து செஞ்சுக்கிறேன் போய்ட்டு வாங்க போகாதீங்க மாப்ள நில்லுங்க அண்ணே போய்ட்டு வாங்க போகாதீங்க மாப்ள போய்ட்டு வாங்கண்ணே மாப்ள நில்லுங்க நான் சொல்றத கேளுங்க அண்ணே போய்ட்டு வாங்க மாப்ள போகாதீங்க நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க மாப்ள, நீங்க போகாதீங்க மாப்ள. யாருங்க மாப்ள? நீங்க தான் என் மாப்ள. என்ன சொல்றீங்க? என் பொண்ணு சொல்லிடுச்சுங்க நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு. யாருங்க உங்க பொண்ணு? உங்களை கட்டிக்க போறோம் மாப்ள. சார் நாள் போய் சொல்றேன் சார், நாள் பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். மாப்ள சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க மாப்ள. சார் நான் லூஸ் போடுறேன் சார், வண்டி எடுங்க சார். மாப்ள போகாதீங்க மாப்ள, கேளுங்க மாப்ள, போகாதீங்க. என்ன நடக்க போகுதோ? तिना फिसी इन्हें जुड़े ये डंगा गड़ी पास है उन्हें तेरी आदत गमनुवा या ये रात्रि नेरा उधर ले तेरी पोरा पूरी ले पाचे ले पैसे ये नंगे इधर प्यारी पुटिया पाइप का दे इन्हें कीड़ी तेरा अंदर बोले यो बढ़िया यो दुबई पाना इधर वाले क्या लोग रह पड़ेंगे टेंशन यार दिया अन्य ने मारे टेंशन कोई नहीं कोई नहीं बोंगा बोंगा सारे पन्ने हाँ बड़े சீக்கிரம் தரையா சும்மா அடி இப்படி பழக்க நம்ம கிடையாதுங்க. பரவாயில்ல அடி அடி பைத்தியம் பைத்தியம் சும்மாரியா தம்பி எப்படி அறிவு இருக்கையா உனக்கு? கட்டுக்கட்டா நோட்டையும் தூக்கி கொடுத்து அவன் வெளியே அனுப்பிட்டிய ஒட்டிய பத்தி வெளியே போய் தமிழ் கடிச்சா என்ன பண்றது? நான் என்ன உன்ன மாதிரி கொடாக்கா தமிழ்கடிக்க வெளியே விட்டா தானே? அவன் குடிச்ச பிராந்தி சாதாரண பிராந்தி இல்ல, விஷயம் கலந்த பிராந்தி. கண்ணை மூடி கண்ண திறவுல உயிரையே கழிவுறான். வெளியே போய் பாரு அவன் கதிய. செத்தாண்டா குஜிலி கும்பா ஏண்டா எங்க கிட்டயே தங்காலடி பாசி பேசுறியா? முதல்ல பணத்துக்கு பஞ்சமா வச்சு பேக்கப் பண்ணி பூமிக்குள்ள இறங்கிடுவோம். என்னையா பணத்தை விருங்க தொடக்கூடாதியா? கைரேகை பதிஞ்சாலும் பதிஞ்சிடும். எதுக்கும் க்ளோஸ் மெட்டீரியல் பெட்டர் இல்ல? கரெக்ட். கீழே கிடந்த படம் பெஞ்சு மேல போயிருக்கு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே பெஞ்சு மேல ஏறி படுத்துட்டேன். பேசுறியா கால லுங்கி லக்கினிக்கு மற மூவ சபீனா விட்டாலையா அப்படின்னு தங்காலடி பாசையில எங்க தாத்தா கொடுத்தா பலூனும் பல்லு குத்த உதவும் அர்த்தம். நீங்க கொடுத்த விஷப்பிராதிய வயிற்றுக்குள்ள போகல, இந்த பலூனுக்குள்ள போயிருச்சு. நானே இவனை கவனிச்சுக்கிறேன். மைக் டேஷன் பாணியில ஒரே குத்து. கொஞ்சம் பொறு, ஒரு டஜன் பச்சை முட்டை குடிச்சுட்டு வந்துடுறேன். குத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. பச்சை முட்டை குடிக்கிறான், பச்சை முட்டை போய் நாலு தட்டு எடுத்து தூக்கி போடுவியா? விளையாட்டு ஓகே சொன்னா கேளு. நான் கழுவுன மீன்ல நழுவுன மீன் வேணா. சண்டைக்கு முன்னாடி பச்சை முட்டை குடிக்கணுங்கிறது. என்ன தலையெல்லாம் தண்ணியா இருக்கு? வெளியே மழை பெய்யுதா? ஆமா, உப்பு மழை பெய்யுது. நீ போய் பிடியா ஓடா, வெளியே போய் ரகசியத்தையா வெளியே போறாயா? மணிக்கோ இந்த பக்கம் ஆயா, அவன் இப்படித்தானே போறான். அவன் போறாங்க காத்தமா போய் பாரியா. சத்தியமா சொல்ல மாட்டோம். போலீஸ்காரங்க போயிட்டாங்க. எப்படி சொல்ற? தூரத்துல போகுது, பக்கத்துலதான் சண்டாளா. விஷம் குடிச்சே செத்துக்கலாமே, இப்படி ரத்தம் தெரிச்சு செத்துட்டியே சண்டாளா. இங்க இருக்கேன்னு அர்த்தம். மாடசாமி தீந்தலை குஜிலி கும்பா இன்னோட வாட்ட கோசு பெட்ரோல கொண்டாயா, சீக்கிரம் கொண்டாயா. ஊத்தி கொளுத்தணும். ஊத்தியா? நல்லா ஊத்தியா? நம்மகிட்டே விளையாட்டு காட்டுறா குஜிலி கும்பா. அது என்ன பாஷை? கங்காடி பாஷை. நல்லா ஊத்து. நமக்கு மூத்தல கறி பிடிச்சாங்களா? அவ இன்னோட ஆட்ட கோசு ஊத்தி வத்திப்படி கொண்டா. இப்படி கொண்டாயா கொண்டாயா. இந்தாங்க பிங்கில பிப்பிலா தீ. அப்படி நான் தங்காலடி பாசையில தீப்பட்டின்னு அர்த்தம். கொளுத்துங்க, நல்லா கொளுத்துங்க. பிடியா என்ன இல்லையா அவனே? தண்ணீரை நிறுத்தினோம். என்னையா பண்ணி குறையுது? எல்லா தண்ணி குடிச்சாயா? மயிறு மாறியா? சார் எந்திரிங்க சார். சொல்லு. நான் ஏதா சொல்ல போறேன். கூட்டு பேர் வேலைக்கு ராப்புகளை அரைஞ்சா கூட 50 ரூபா கூட கொடுக்க மாட்டான். நீங்க 50,000 ரூபா கொடுத்துருக்கீங்க சார். நான் படிக்கல சார், அதனால பயனுடைய சம்பாத்தியம் பண்ண முடியல. நான் அழக இல்லை சார், அதனால சினிமா நடிச்சு சிஎம் ஆக முடியாது. நான் அண்ணாடகாச்சு சார். இந்த கூத்துல என் தங்கச்சி ஒரு டாக்டர்மா பையனை லவ் பண்ணுது. ஆனா யோகத்தை பாருங்க சார், அவங்க கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா வரதட்சணை அந்த 1,00,000 ரூபா பணத்துக்கு நான் எங்க போவேன்? எப்படி சேர்ப்பேன்? கடவுளா வந்து என் கை நிறைய காசு கொடுத்துருக்கீங்க. இப்ப சொல்றேன் சார், சத்தியமா என்ன கொண்டாலும் இந்த ரகசியத்தை யார்த்தையும் சொல்ல மாட்டேன். எந்திரிங்க சார், முகத்தை கழுவிட்டு வேலையை ஆரம்பிங்க. நான் வரேன் சார். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நம்ம மூணு பேர் தான். இல்ல எங்களையும் சேர்த்து 5 பேர். என்ன சொல்ல என் பங்கு கோணி தொட்டி பெருசா இருக்குல்ல பத்துல நிறைய இருக்கு போச்சுப்பா உனக்கும் தரையா கோமேதகம் மாணிக்கம் ஒண்ணு இல்லையா மாணிக்க கல்ல சொன்னேன் ஒண்ணுமே இல்லையா நல்லா தேடிப்பாரு கிடைக்கும் சத்தியவசரம் ஒண்ணுமே இல்லையா ஐயோ போட்ட போடலாம் அவ்வளவுதானே நல்லா முடியா நல்ல பாரியா பட்டயா தாமரை பட்டயா தங்கம் வைரம் கிடைக்குன்னு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இத்து போன பித்தளை பட்டயத்தை காட்டியா இத்து போன பித்தளை பட்டயத்துக்கு இவ்வளவு ஒரு பெட்டி பாதுகாப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்னையா சொல்ற இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன் வா வட்டெழுத்து கல்வெட்டு ஆராய்ச்சிக்காக கிடைக்கும் இடம் ஜமீன் கோட்டை பாதாள சுரங்கம் காண்பதற்கான வழிமுறைகள் ஐவகை பிராணி ரத்தம் 6 வகை பச்சை காய்களுடன் முன்னிரவு பௌர்ணமி ஜமீன் கோட்டை முற்றத்தில் மூளைக்குற அடிக்கொம்பு முட்டி எறிந்தால் வழி திறக்கும் பாதாள குகை வாயா போலாம் நாளைக்கு தான் பௌர்ணமி 5 காய்கறி ரத்தம் ரெடி பண்ணல பாபா கீழே என்ன போட்டிருக்கு அடியா அகல பாதாளத்தில் அடைபெற்றிருக்கும் அற்புதத்தை விடுவிக்கும் அதிர்ஷ்டசாலியே கேளாய் சிறிதொரு பிழை செய்யும் உயிர் உடன் போகும் என்னையா இது உயிரெல்லாம் போகுங்கிற மேலபடி செப்புக செப்புக சைத்தான் நமக நல்ல கரியத்துக்கு போறோம் கடவுள் பேரை சொல்லுவோமா சைத்தான் அதுன்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல ஏரியா காக்கா பேயி பிசாசு சைத்தான் அதான் செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக செப்புக செப்புக சைத்தான் நமக சைத்தான் நமக நல்ல அணியா சைத்தான் நமக என்ற போது சைத்தான் நமக சைத்தான் நமக சைத்தான் நமக படியில இருக்கு பத்தாதியா மூளை இல்லையா மூளை நல்லா பாரு போயா கிடையாது ஒரே பங்கு புதையல் எல்லாம் எனக்கே வைரம் வைரவியம் கோமேதகம் எல்லாமே எனக்கு தான் பங்கு கேட்ட ஒரு தெரிஞ்சே இல்லை சைத்தான் நமக சைத்தான் நமக சைத்தான் நமக புதையல் கிடைச்சிருச்சு இங்கதான் புதையல் இருக்கு சைத்தான் நமக சைத்தான் நமக சைத்தான் நமக ரத்தம் ஐவக ரத்தம் காய்கறிகள் சைத்தான் நமக चंद्रन राग पेर पोर्त रोम्ब नल्ला इरुक्कु निश्चितार्थ नाल पोर्त इप्पदान तेरियुधु नी येन वलरलनु ஊர்ல இருந்து மட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா அட தட்சிணை வைங்கப்பா அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா பட்டணத்துல எப்ப பாக்கெட் அடிப்பான்னு தெரியாது தங்கச்சியா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ரொம்ப உஷாரு அண்ணே நில்லுங்க ஏங்கட்டு கொடுங்க ஏன்னா ரெண்டா இருக்க போதே திரிச்சுடாதீங்கப்பா தலையுக்கு போட்டுதான் எடுக்கணும் நாலு நல்லா இருக்குல்ல சூப்பர் நாலு உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும் இல்ல நடக்காது போகாதீங்க சத்தியமா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு என் தங்கச்சி தான் அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் இல்ல தயவு செய்து அபசூரமா எதுவும் சொல்லிடாதீங்க உங்களை கடவுளா நடிச்சு கூப்பிடுறேன் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க இல்ல நடக்காது மாப்பிள்ளை தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தாரு நான் நல்லா நடக்கும் சொன்னேன் இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நடக்காதுங்கிறான் ஒரு அண்ணங்காரனுக்கு போன வருமா வராதா பெருசு நல்ல காரியம் நடக்கும்போது நடுவுல போடலாமா இந்த பாருங்க நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க என் பொண்ணு சொல்லிட்டான் நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது போலீஸ்காரன் மேல கை வைக்கிறியா ஒரு கவனத்தையும் நிச்சயதார்த்தம் நடக்காம போக ஆத்தா பையனை செத்தா போயிட்டாங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு, ஒரு ஆளை போட்டு இப்படி அடிக்கிறீங்க. அவன் தான் சொல்றான்ல, அவனால தப்பு இல்ல சார். அப்ப எங்க மேல தப்பு? ஏற வண்டியில ஜோசிக்கிற நாய சார் ஆளை பார்த்து கை வைங்க. மாரியப்பா கூப்புற வைக்கல அந்த ஜோசிக்கார எயிட் வாங்க. ஜோசிக்கார வந்து உன்னை கோர்ட்ல பெயில் எடுப்பான். நீ என்ன சப்போர்ட்? நான் நடத்துற நிச்சயதார்த்தத்தை பொட்டச்சிக்கு மேக்கப் இன்னும் முடியலப்பா. உன் பரிசா நடந்த மாதிரி தான் டைம் ஆகுமா? அப்பா பொண்ணு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா? இல்லடா வாங்கம்மா வாங்க போடா. அழகம்மா அதுவும் செட்டப் பண்ணி மாப்பிள்ளை விட்டுக்காங்க. நான் நம்ப வச்சுட்டோமா அவங்க விட்டுட்டு இருக்காங்க. நீ இல்ல அழுது கிடந்து காரியத்தை கெடுத்துட்டு போல இருக்க. அம்மா சத்தியமா சொல்றமா அண்ணனை பையில இருக்க வைக்க ஒரு பணம் கொடுத்தாச்சு. நாளைக்கு சாயங்காலம் வந்தா வந்து நிக்கிறாரா இல்லன்னு பாருமா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அண்ணே இந்த குள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க. அந்த நன்றி கடனுக்காக இப்ப என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறதுன்னு பாருங்களேன். நாளைக்கு ஊருக்குள்ள வர போறீங்க. அதை கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே வர போறீங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்குது? ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். சந்தோஷமா சிரிப்பா நீங்க வாங்க 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 வாங்க. அப்படியா கஷ்டமா உட்காருங்க உட்காருங்க. உங்க ஆள் வந்தாச்சு, சீக்கிரம் வாடி. நீ போறீங்க வரேன். என்ன காட்டுற? அண்ணே சீக்கிரம் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. என்னடி என்னாச்சு? சந்தோஷத்துல மூளை குழம்பு போச்சு. காபி ட்ரை அவ கையில கொடு. பாருமா கொஞ்சம் தள்ளி கொண்டாரு. ஒண்ணு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டு இருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா இன்னைக்கு வசந்த் அது இல்லம்மா. நான் உன் அம்மாடா, எனக்கு என்ன தெரியும்? பாதியிலேயே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருன்னா நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா மாடசாமி வரட்டும். நீ செஞ்ச தப்புக்காக அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நிச்சயமா நான் உங்களை பிரிக்க மாட்டேன்டா. இல்லடா இல்ல அவ புத்தியை காட்டிட்டா. விடு இப்பவே போறேன். 2ல 1 பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா அந்த அநாத கழுதைய. விடுமா இப்பவே போய் நான் அவளை என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டு போட்டு வந்துடுறமா. வேண்டாடா நான் சொல்றது கேளுடா. ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா விடு. வேண்டாப்பா நான் கேட்டு கேளுப்பா. விடுமா சொன்ன கேளு. அம்மா என்ன தடுக்காத. அதெல்லாம் நான் பேசல போறா. விடுமா அம்மா கதவு மூடாதம்மா. அந்த ஏமாத்துக்கார நாய் சும்மா விடக்கூடாது. உயிரோட போய் விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என் தங்கச்சி மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்த லெட்டர் ஃபிட்டிங் சார்ஜ் கேக்கல. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4540 ரூபாய் இந்தாங்க. என் தங்கச்சி உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துரு மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுற. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற. மன்னிச்சிருங்க உங்களை கேவலப்படுத்திட்டு. உங்க மேல காப்பி கரையாக்கிட்டு என்ன மன்னிச்சுட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க பிளீஸ். மன்னிச்சுட்டேன். எங்களை கேவலப்படுத்தினதை மன்னிச்சுட்டேன். காப்பி ஊத்தி கரப்படுத்தினியே அதையும் மன்னிச்சுட்டேன். ஆனா உன் வயிற்றுல 3 மாசம் கரை வச்சிருக்கியே அதை எப்படி மன்னிக்கிறது? என்னடி நடிக்கிற? உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடுனியே. இப்ப எவங்கிட்ட போய் படுத்த? ஐயோ சத்தியமா உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ உனக்கு தெரியாம உன்னை ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தானடி. உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யறேன் பாருடி. அந்தேண்டா அண்ணங்கார ஒரு நாள் லேட்டா. அஜே அஜே அல்வா கேட்டீங்களா? உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். பூந்து விளையாடுங்க. அஜே என்ன ஒரு பேரும் காணும்? இன்னும் நிச்சயதார்த்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குறானுங்களா? என்ன போண்டியாக்காம வரமாட்டாங்க இவனுங்க. ஏதாதா ஒவ்வொருத்தரா போய் திண்டு வரக்கூடாது. என்ன கோவமா? என்ன பண்றது? இல்லாம மாட்டிக்கிட்டேன். கவர்மெண்ட் சமாச்சாரம். ஆனா நான் சொன்ன வழி நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையா? மச்சாக்காரா எப்படி சூப்பர் தானே தாத்தா? என் தங்கச்சிக்கு ஒரு குறை வைக்க மாட்டேன். இந்த ஆச்சி நீ கேட்ட ஸ்வீட்டு இனிப்பு சாப்பிட்டா இஷ்டத்துக்கு விட்டதுனா ஜீர்ணம் ஆயிடும். என்னையாது ஏன்னா நான் மட்டும் பேசிக்கிறேன். நீங்களா கமெண்ட் இருக்கிறீங்க. ஆமாப்பா எழு வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம். யார் யார் பேர் भले मां पटिया दादावा यार तू கிறுக்கு இருக்கா நான் கள்ள மரம்ல இருக்கேன் உன் தங்கச்சி மாப்பிள்ளை செத்து போயிட்டான் நிச்சயதார்த்தம் நடக்கலையா உன் மச்சான் தூக்குல தொங்கிட்டான் उधर का पागलड़ा अय्या मार तभी யாரா ஒருத்த தண்ணி கொண்டு வர சொல்லுங்க யா செத்து போய்டுவேன் அலை நில்லுங்கப்பா பரவாயில்லைப்பா மணிச்சிட்டு தாலாட்டினே மலர் முட்டு கண் தூங்குது இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது ஒரு கிளையும் இரு பறவை ஒன்றை ஒன்று பார்க்காமல் வாழாதம்மா மணிச்சிட்டு தாலாட்டினே மலர் முட்டு கண் தூங்குது இங்கு ஒரு அண்ணன் தங்கை இலக்கியம் உண்டாகுது யாரு நீ? யாரு? என்னை ஏன் சித்திரவதைப்படுத்துற? சொல்லு. என் காதலனை என் மனசுக்குள்ள பூத்திருந்த வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. எதுக்கு? இப்படி கண்ணுக்கு தெரியாம மாயமா வந்து என்னை ஏன் வதைக்கிற? சொல்லு. சொல்ல மாட்டேன். நான் செத்தாதான் நீ சொல்லுவேன். இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழறதை விட ஒரேடியா செத்துடலாம். சாக விட மாட்டேன். ஏன் என்ன சாக விட மாட்டேன்? அவர் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன். என்ன சாக விட விட மாட்டேன். உன் வயிற்றுல இருக்கிற கரு என்னுடைய கரு, அது எனக்கு வேணும். உன் வயிற்றுல கரு வளர வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். இப்ப அந்த கருவையே கொன்னுடுறேன். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலப்படுத்துறல்ல, இப்ப அந்த கரு அழியறத பாரு. விட மாட்டேன். உன்னை சாக விடறதுக்கா ஜென்ம ஜென்மமா காத்திருந்தேன். ஜென்ம ஜென்மமாவா? ஆமா. இன்னைக்கு நாளைக்கு 5 ஜென்மமா இந்த மண்ணுக்குள்ள உறைஞ்சு கிடந்தேன். இப்ப வெளியே வந்துட்டேன். நீ பாக்குறதுக்காகவே உங்ககிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சது நீயே தெரிஞ்சுக்குவ. 5 ஜென்மத்துக்கு முன்னாடி அவ போட்ட சபதம், அந்த சவால் இன்னும் என் ஞாபகத்திலேயே இருக்கு. இதுதான் என் கடைசி ஜென்மம். நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி அதுதான் கடைசி போர்க்களம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. ராஜேஸ்வரி, என்னம்மா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைண்ணா. என்னால் அவரை மறக்க முடியல. ஒரு டீ கொடுப்போம். அண்ணா பீடி உண்ண. என்ன மாட்டாம நீ பீடி கேக்குற? என்ன செய்யறது, புண்பட்ட மனசை போட்டு தானே ஆகணும். இந்த பீடி நீ பீடி இல்ல மயில்சாமிட்ட வாங்கிக்க. மயில்சாமி இப்படி விடு. ஒண்ணுதான் இருந்தது, கொளுத்திட்டேன். சமதையா, எந்த காலத்துல நான் பீடி குடிச்சு பாத்துருக்கீங்க? என்கிட்ட போய் தீப்பெட்டி கேக்குறீங்க? எங்ககிட்ட கேட்க மாட்டீங்களோ? இந்த இந்தியாவில 10 வயசு பையன் பீடி குடிச்சிட கூடாது, ஒன்னே வாயா ஆளு போந்துருவீங்களே. அமெரிக்கால அவன் பாக்கெட்ல நிரோத்தை வச்சுட்டு அலைறாயா. இந்த நாடு எப்பதான் முன்னேற போதோ என் தலை எழுத்து. யார் மாட்டா நீ? பயணிகள் மகன். என்னடா வயசாச்சு அதுக்குள்ளே பீடி குடுக்குற? ஏன் தம்பி ஆச்சா 10 வயசுல பீடி குடிச்சா இவனை பார்த்து ஊர்ல இருக்கிற பசங்க கூட கெட்டு போவானுங்க. காராய் அப்பா, நம்ம மாறி முத்த இருந்தாலும் அடிச்சுட்டாம்பா. ஏன்டா கூக 10 வயசுல பீடி குடிச்சா அடிக்காம முத்தமா கொடுப்பாங்க. எல்லாரும் பீடி குடிச்சதுக்காக என் மகனை மாடசாமி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டான். தப்புக்கு தண்டனை கரெக்ட் தான். அப்ப 16 வயசுல நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எவன் கூடயோ போய் பத்து இருந்துட்டு வயிற்றுல வாங்கி வந்துட்டா இவன் தங்கச்சி ராஜேஸ்வரி. அவளை என்னையா செய்யறது? கட்டி வச்சு செருப்பாலே அடிக்கமா இல்லையா? என்னடா சொன்ன? இவன் தங்கச்சியே செருப்பால் அடிக்கணுமா? தப்புடா. கரும்புள்ளி செம்புள்ளி குட்டி அம்மனக்கட்டையோட கழுத மேல ஊர்வலம் வைக்கணும்டா. சூப்பர் அண்ணே. உன் பையனை அடிச்சுட்டே இருக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பழி என் தங்கச்சி மேல போடாது, அது நியாயம் இல்ல. எங்கேயா போச்சு? மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்பா. तंगची தங்கிட்டா அமராசன் ஊரெல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க நாங்களோட தங்கச்சி ஹாஸ்பிடலுக்கு செக்அப் பண்ணிக்க கூப்பிட்டேன். வர மாட்டேன்னு சொல்லிருச்சுனே. तंगी दाने आमा ना सेत्तुटा नी सेत्तुटा ना सेत्तुरुवेल्ला ना इन्ना सोन्नाल केपिल्ला केप इन्ना सोन्नाल வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அண்ணா எல்லாரும் போய் சொல்றாங்க அண்ணா கூட வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் பாத்தா வா என்ன பை வேண்டயா வேண்டயா அண்ணே வேணே அண்ணே வா வா போய் வேண்டயா பழனியை கார் எடுத்துட்டு வர சொல்லு. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ராஜேஸ்வரியை செக் பண்ணணும். பழனி வண்டியா? வா சீக்கிரம் அண்ணா வண்டி எடுத்துட்டு வா. வா ஏறியா? ஆ ரில் பஞ்சரா இருக்கு. இங்க என்ன பஞ்சரா இருக்கு? என்னையா அது நாலு வீலும் பஞ்சரா இருக்கு? நாலு வீலும் பஞ்சரா இருக்கு தம்பி. எப்படி ஆச்சுனே தெரியலையா? வண்டியில ஏறு. கார் லாட்டி அண்ணா. அண்ணா அந்த குதிரையை கொண்டு வா. தம்பி அண்ணா கொண்டு வா அந்த குதிரையை. என்னது குதிரை காணும் தம்பி? குதிரை காணும் தம்பி. எங்க போச்சுனே தெரியல தம்பி. அவ்வளவுதானே அவ்வளவுதானே தம்பிங்க. மாரசாமி 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 சொல்றத கேளுங்க. நாளைக்கு போய்க்கலாம்ப்பா. நாளைக்கு டேய் அப்படியே யாரும் வராதீங்க. யாரும் வராதீங்க. மாரசாமி 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 எப்படியா 5 மைல் எடுத்துட்டு போவே? தாதா இது யாரு தாதா? சொல்லுங்க இது யாரு? உங்க அம்மா ராஜேஸ்வரியப்பா. ஏய் அவளை குடுத்துறாங்க தாதா. தாதா ஒண்ணு எங்க அம்மா மேல எதுவும் இல்லைடா. ஊருக்குள்ள சந்தோஷமா சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் வருவாங்க. ஏதாவது இருந்துச்சுடா ரெண்டு பொருள் தான் வருது. ஐயா ஐயா சொல்லாதீங்க. நீ சொன்ன மாதிரி அண்ணா குஜிலுக்கு போயிட்டா. ராஜா 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 கடவுளே கடவுளே இந்த குழந்தைகளை காப்பாத்துப்பா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க உங்க தங்கச்சியை டாக்டர்ட்ட கூட்டிட்டு போக வேண்டாம். ஊர்க்காரங்க சொல்றதா உண்மைதான். உங்க தங்கச்சி கர்ப்பமாட்டா இருக்கா. மாப்பிள்ள சித்ரா பௌர்ணமி நெருங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குழப்பம்லாம் தீரணும்னா ஜென்ம ஜென்மமா தந்தன் தனியா கண்ணகி விரதம் இருக்கிற என் பொண்ணை வந்து பாருங்க மாப்பிள்ள. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தண்டை என் கையில இருக்கிற வரையிலும். डॉक्टर उंगलதான் தேடி வந்துட்டு இருக்கோம் டாக்டர் என்னை காப்பாத்துங்க டாக்டர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் எந்த தப்பு செய்யல ஆனா எல்லாரும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க சொல்லுங்க டாக்டர் எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க டாக்டர் அதுக்கு என்ன ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டா போச்சு நீ அழாதம்மா யார் சொன்னாங்க இந்த பொண்ணு கர்ப்பம்னு அது மாதிரி எதுவுமே இல்லையே ஏன் இப்படி குழப்பறாங்க டாக்டர் அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமா தான் இருக்கு நான் டாக்டர் அதுவும் ஃபாரின்ல இருந்து படிச்சிட்டு வந்த டாக்டர் நான் வரேன் மாப்ள இது உண்மையான டாக்டர் இல்ல நான் சொல்றத நம்புங்க மாப்ள அண்ணா இந்த தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாப்ள இது உங்க தங்கச்சி இல்ல இது உங்க தங்கச்சியே இல்ல நான் சொல்றத நம்பு நான் பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் எகருக்கு மூளையா பேசிக்கிட்டு இது வேற தண்டா சாமியா மாப்ள சொல்றத கேளுங்க மாப்ள இத புடிதானீங்க மாப்ள வேண்டாம் மாப்ள மாப்ள இத ஒடிக்காதீங்க மாப்ள இத ஒடிக்காதீங்க வேண்டாம் மாப்ள வேண்டாம் 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 மாப்ள இது உண்மையிலேயே உங்க தங்கச்சி இல்ல இவளை நீங்க நம்பாதீங்க இவளை நீங்க நம்பாதீங்க அண்ணா அவன் கடகரா இருக்க நீ விடுமா पड़क मंदिर पोराटम अंबलूर पत्नी को तंगी नंबर என்னன்னா உடம்பெல்லாம் நடந்துது ஒண்ணு இல்ல தாத்தா சாக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா சொன்னாரு உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம் தாத்தா ஏழுமலை தாத்தா யார் வந்திருக்காங்க பாருங்க மாசாமி மாசாமி நான் சங்க உப்பு ரவீனா குங்குடுவாவே டேய் நகரடி பாரு என்ன சொல்ற தங்கச்சி வயத்துல ஒண்ணுமே இல்ல சந்தோஷமா ஊருக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றாரு நீ என்னடா அழுதுகிட்டு இருக்க தப்பு சரிங்க தங்கோ தப்பு நல்லா சுருங்க மலிவா ருக்கு பஃபீனா அப்படினா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது எங்க அம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை எட்டு யாராலும் பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது இவளை நம்பாதீங்க. இவ உங்க தங்கச்சியே இல்ல, இவ உங்க தங்கச்சியே இல்ல. நீங்க உடனே அம்பனூர் பத்தினி கோட்டத்துல இருக்க என் பொண்ணை போய் பாருங்க. போங்க. அண்ணே என்னங்கண்ணே, அண்ணே எங்க அந்த ராத்திரி குழம்பு குழம்பு ஓடுற? நீ என்ன வந்த முத வீட்டுக்கு போடா, எல்லாத்தையும் வந்து சொல்றேன். தங்கச்சி மேல எந்த தப்பு இல்லைண்ணே, ஊருக்குள்ள சந்தோஷமா வந்த, இப்ப இப்படி சஸ்பென்ஸா போற? உனக்கு இப்ப புரியாது, அது ரகசியம். முத வீட்டுக்கு போ. எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்க, எனக்கு தெரியாம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? சொல்லு, உன் தம்பிக்கிட்ட சொல்லு, என்ன ரகசியம்? எனக்கு என்னமா பயமா இருக்குனே, என்னன்னு சொல்லிட்டு போங்களே. ஐயோ நான் சொல்றத கேளடா, இப்ப போ. நான் உட மாட்டேன், சொல்லிட்டு போங்களே. ஆண்டி அது சொல்லுனே, அது நம்ம தங்கச்சி தங்கச்சியா இல்ல, அது மேல ஏதோ இருக்கு. அந்த கேட்ட ராஸ்கல் சொல்லுடா. இல்ல என் கண்ணால பார்த்தேன், தரையில தேங்கி கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன். அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு. சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள், இன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி. நான் போறேன்டா. நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு, எந்த ஜென்மத்திலும் ஏதோ நடந்திருக்கு, அது பாதியிலே விட்டு போயிருக்கு. இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மனூர் பத்தினி கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி வரது இருக்கிற அவர் பொண்ணை பார்த்தா போதும். நான் போறேன். விடிஞ்சப்புறமா இன்னைக்கு தான்டா கடைசி நாள், நான் இப்பயே போறேன். டேய் எனக்கு ஒண்ணு ஆவாதுடா, அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, என்ன எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது. நான் போறேன். நீ யாரா? நான் மாரசாமி தம்பி, நான் தான் அவர் தம்பி. போய் சொல்லாதடா, நீ போய் சொல்லாதடா. இல்லடா கடவுள் பேரால கேக்குற, முதல்ல பேசி அந்த ரகசியத்தை கருத நீ என் தம்பியா அல்லது இப்ப வர்ற இவன் என் தம்பியா? ஆண்டவ மேல சத்தியம் பண்ணி கேக்குற, முத நீ ஏட்ட பேசுற, நீ வா. கடவுள் மேல ஆணையா? வடிவு எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருக்க, வெளிய போகுது வாசாயி. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அண்ணனை தான் கட்டுவேன்னு கண்ணகியா காத்திருந்தா, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாமா. இன்னும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய். இல்ல நல்ல நேரம் முடிய இன்னும் 6 நாளைக்கு இருக்கு. எப்படியும் எங்க அண்ணன் வருவாரு, எங்க அண்ணன் கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவாரு. இங்க பாருமா, உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளபதி, அந்த சூரியக்கார கிழக்கிட்டு இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா? இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லித்தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாத அடிமுட்டால் ஆக்கிட்டா. வெற்றி வெற்றி. அம்மையே, மருவாக்கனிடம் இருந்த இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஐயரே கலபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்திருங்க எழுந்திருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏ தேரோட்டி ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா? உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது சாவு? அப்படி என்றால் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு புதுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, 8 திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரமா, இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் அள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் முய்க்க எறும்புகள் ஊற செயலிருந்து 4 பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா? ஆமாரசே, அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா? நிரந்தரம் இல்லையா? ஆமண்ணா, பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள். நிறுத்து உன் பிதற்றலை. என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா? கூடவே கூடாது. யான் இறக்கவே கூடாது. அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும். மன்னா, பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடம் உண்டா? பசி பஞ்சம் பட்டினியான மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனிதனை மனிதனையத்தையும் காலமல்லவா உதிக்கும். சுழையா, ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய்? மன்னவனுக்கு எழுதி சொல்லக்கூடாதா? மன்னா, இது இறைவனின் தர்ம சட்டம். இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை. ஏனில்லை? நான் கூறுகிறேன் மன்னா. 12 ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே, குரு துரோகம் புரிந்து உனை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான். வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை. மன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது. அது இயற்கை. அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு. மருவாக்கணி, அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பாய் என்று இளவரசனை உன்னிடம் அனுப்பினோம். உலகம் தெரியாத உண்பத்தனாய் மது மங்கையன சித்தித்மா லோகனாய் சட்டியில் வீசியது போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு சில ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உழைத்து இவ்வுலகை அதர்வ சாத்தானின் காலங்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா? ஏன் இந்த வேறுபாடு? வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே. பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு, வெயில் என்றால் மழை, குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ, ஆண் என்றால் பெண், இடம் என்றால் வளம், இன்பம் என்றால் துன்பம். உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்புதான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே. என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாம யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு. ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா? மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்ல போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். Reem Satan Namaha. சைத்தான் நமக காளையர்கள் ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன பாதி வெற்றிதானா? முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொள்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் முன் மகனே. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித்தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கு முடிக்கின்ற கருவின் 3 மாத கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று என் பெருமான் சைத்தானின் கண்பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும் ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8வது நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றியடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொள்வது? என்ன பிரபு பேதலிக்கிறாய்? பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்க கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொள்வது? வழியுண்டு மன்னா, உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொள்ள முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை கடகலக்னம். அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை. அவள் இப்பொழுதே இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களை கொண்டு மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறிகொண்டு அலைகின்ற வேட்டைனா என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. வாழைத்தோப்பிற்கு நடுவே வணிகர்கள் வந்து கொண்டிருக்காரா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும். சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் மன்னா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை 7வது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7வது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலன் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்பு தகுடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலத்தினத்தில் பிறந்த இருவரை வைத்து உனை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம். புறப்படு. பௌர்ணமி உச்சிக்கு அந்த பெண்ணுடன் சேர்ந்துவிடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். ரீம் சைத்தான் நமக, ரீம் சைத்தான் நமக. வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லை அடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தென்றலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வாவடிவு நரேந்திரா, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காணாம யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்யும் அயோக்கியா. தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராந்திரத்தில் போட்டு கேட்கும் காட்டு போக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல இவன் எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. சேரப்பட்ட காட்சி எங்கள் மேல் பட்டாலே உயிர்விடும் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றான் உடல் தொடுவதற்கு முன் உயிரை மறைத்துக் கொள்வார்கள். இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்திலே சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனடி உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பமின் கட்டியிலே தலைமோதி சாவாரோ? நொறுங்கிவிடும் இவர்கள் தலையல்ல கரம்பை மண். சிரிப்பை அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்தினி. படிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டென்று பிடிக்க கட்டென்று உள்பாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாள். ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்றி நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. அகலக்கால் வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்கு கால் வைத்து கருத்தரித்த காலம் முதல் 10 மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக 4வித பண்ணங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பட்ட பகலென பௌர்ணமி நிலவொளியில் பல பேர் பார்த்திருக்க தன் நீச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவரை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எள்ளி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளரை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். தர்மத்தின் குரல் ஒலையை நெறித்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அப்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலக்கத்தை போக்க இன்று தீக்குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கருத்தவம் இருந்து 7வது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவளால் பிறந்து எந்த என் மணாளனை புறமுதுகில் வாழைத்துக் கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இராம யாகத்தை அழித்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சக்தி. பௌர்ணமி, கடைசி ஜென்மம், கடைசி நாள். சபதத்தை ஜெயிச்சு இந்த ஜென்மத்திலேயாவது போட்டுமா உங்க கூட வாழ்க்கை போற இருப்பேனா? பத்தினி தெய்வம் கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த வழியில பாத்திட்டு கொடுங்க. நான் போறேன். பௌர்ணமி உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கலைச்சி என் தங்கச்சியை காப்பாத்தணும். அம்மா அம்மா பொண்ணு நம்பித்தான் இவர் அனுப்புற ரோகத்தை சாகடிச்சு அதிர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலியை காப்பாத்த தாயே. நான் வர்றேன். மனசு தளர விடாதீங்க. என் பொண்ணோட தாலி பாக்கியம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். நிலவிலிருந்து சாத்தானுடைய பார்வை இறங்கி உங்க தகுச்சி மேல படுறதுக்குள்ள ஜமீன் கோட்டை பாதாள சுரங்கத்தில் இருக்கிற இதயத்தை அழிச்சிருங்க. உடனே போங்க. பத்திரி பெண்ணின் பலத்தோடு வந்து கொண்டிருக்கும் மாவீரா, வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். மாடசாமி மரண குகையில மாட்டிக்கிட்ட. யாரே யாரே दायी मारियम्मा कालियम्मा मत कापात ताई